உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அத்தை சூப்பரா இருக்கீங்க. போட்டோல இருக்கிற தேவியத்தைய நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. என்ன பொறி உருண்ட புத்திசாலித்தனமா பேசுது. ஆனா ஏதோ ஒண்ணு குறையா இருக்கு. எது? என்ன குறையுது? இதுதான், இத போட்டுக்கோங்க அத்தை. இன்னும் இன்னும் சூப்பரா இருப்பீங்க. ஆமா சிஸ்டர், நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இந்த பொறி உருட்டை. சாரி, கோச்சுக்காத. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு ஹாசினி. இந்த ஹாசினி சொல்லிடுச்சு, முதல்ல இத போடுங்க சிஸ்டர், போடுங்க போடுங்க. அப்பதான் நீங்க லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகா இருப்பீங்க. என்ன அழகு! ஐயோ அத்தை, சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கீங்க. ஐயோ பாத்துப்போ, குளுங்குற குளுங்குல பில்டிங் இடிச்சிட போகுது. பொறி உருண்டைக்கு இப்பதான் புத்தி வந்திருக்குது. பரவாயில்லையே, இந்த ஹாசினி ஏ மேல மரியாதை வச்சிருக்கா? அது வேற ஒண்ணு இல்ல சிஸ்டர், இனிமே பழையபடி இந்த வீட்ல உங்க குடிதான் பறக்க போகுதுன்னு பொறி உருண்டைக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த கட்சியை விட்டுட்டு நம்ம கட்சியில வந்து ஜாயின் பண்ணிட்டா. நல்லா குடிங்க. ஹாய் எவ்ரிபடி, உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு என்னோட அம்மா ஆபீஸ்க்கு வந்து மீட்டிங்ல கலந்துக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். எங்க அம்மா ஆபீஸ்க்கு வந்து மீட்டிங்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் உன்னை இந்த ஆபீஸ விட்டு அடிச்சு துரத்த போறாங்க. Your time starts now. எப்படி எங்க சிஸ்டர்? சூர்யா, ரெடி ஆயிட்டீங்களா? மாப்ள சிஸ்டர் தேவி சிஸ்டர் மாதிரி கெத்தா ரெடி ஆயிருக்கிறாங்க. பாவம் மாப்ள, நீங்க உங்களால தான் அதை பார்க்க முடியாம போயிடுச்சு. எனக்கு தேவி அம்மாவும் தாராமாவும் வேற வேற இல்ல மாமா, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அப்படி சொல்றா மாப்ள? அது எனக்கு தெரியுமே சூர்யா. நான் ஆபீஸ்க்கு போய் நல்லபடியா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆர்டரை முடிச்சிட்டு வரேன் சூர்யா. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க் யூ சூர்யா. நான் தேவி அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறப்பா சூர்யா. சரிங்கம்மா. ஹே தேவி, பாத்தல போ, மகனுக்கு கண் பார்வை போய் வீட்டுல உட்கார்ந்திருக்கான். மீட்டிங்க்கு போக இருந்த உன் மருமக மாரிய தந்திரமா வீட்லயே இருக்க வச்சுட்டு நான் மீட்டிங் அட்டன் பண்ண போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல என்னோட கொடி மறுபடியும் பறக்க போகுது. இனி இந்த வீட்டோட அடுத்த தேவி நான் தாண்டி, உன்னோட மருமக மாரி இல்ல. வரட்டுமா? சூர்யா வேணாப்பா, நீ உக்காரு உக்காருப்பா. சூர்யா, நான் தேவி அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்ப்பா.
ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஓகேவா? வரேன்ப்பா. பாண்டி வரேன் சிஸ்டர். என்னாச்சு சிஸ்டர், எதையாவது மறந்துட்டு வந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் இரு, வரேன் தள்ளு. என்ன இவ்வளவு அவசரமா போகுது? அண்டதா திங்க வேண்டியது, இப்படி நேரம் கட்ட நேரத்துல போக வேண்டியது. நம்ம எதிர்பார்த்தபடி கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்த பேதி மாத்திரை அத்தை வயித்து கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இன்னும் காணுமே. வந்துருச்சு. கிளம்பலாமா சிஸ்டர்? சாரிப்பா சூர்யா, சின்ன வயிறு ப்ராப்ளம். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. என்ன அது? இருவரேன் மறுபடியும் போகுது. ஐயோ, இன்னும் உள்ள என்ன பண்றது? டைம் ஆகுது. ஐயோ, டைம் ஆகுது. இந்தாங்க சிஸ்டர். மறுபடியுமா? என்னாச்சு சிஸ்டர், உங்க வயித்துல டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் ஹெவியா கேக்குது. சாரி சிஸ்டர். புடி என்ன குடுத்துட்டு குடுத்துட்டு ஓடுது. உள்ள போயாச்சு. எங்க ஆபீஸ் போறது? ஐயோ, மறுபடியுமா? என்னாச்சுன்னு தெரியலையே. ரொம்ப டயர்டா வரீங்களே, கைத்தடி ஏதாவது தேவையா? சிஸ்டர், வாசலுக்கும் பாத்ரூமுக்கும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருந்தா எப்படி மீட்டிங்கு போறது சிஸ்டர்? நாம கம்பெனிக்கு போக வேண்டாமா? அது எனக்கு புரியுது, என் வயிறுக்கு புரியலையே. கடமுடன் கலக்கிக்கிட்டே இருக்கு, என்ன பண்றது? ஐயோ, மறுபடியும் புடுங்குதா? நானே வச்சுக்கிறேன், குடுங்க. நீங்க போங்க. நான் சொன்னல, இன்னைக்கு ஃபுல்லா வயித்த கலக்கி போயிட்டே இருக்க போகுது. பேபார்சா வரீங்களே சிஸ்டர், பார்த்து வாங்க. உடுத்துற போறீங்க? குடு. இந்தாங்க. எதுக்கு இதை வேற போடுறீங்க? எங்கிட்டே இருக்கட்டும். மா, என்னாச்சுமா உங்களுக்கு? வாசலுக்கும் ரெஸ்ட் ரூம்க்கும் ஓடி ஓடி அத்தை ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க சூர்யா மாமா. இல்லத்த, ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு உப்பு போட்டு குடித்தாரா? நாட்டு வைத்தியமா? மொத்தமா போறதுக்கா? மா, இந்த நிலைமையில நீங்க எப்படி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவீங்க? இல்லப்பா, பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.